ஹாய், இந்த கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கொஷின் கேட் 2020 ப்ராசஸ் கேல்குலேஷன்ஸ்லேருந்து. வீடியோ வேணால் பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை ஒரு படித்து பார்த்துங்க. ஓகே, கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியாக்டர் இருக்குது, அந்த ரியாக்டரில் எல்என்ற ரியாக்டன்ட் எம்ஐ கன்வெர்ட் ஆகுது, அப்புறம் வெளில வர ப்ராடக்ட்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து திரும்ப ரீசைக்கிளாக ஃபீடிக்கே உள்ள போகுது. சரி, இந்த ப்ராசஸோட ஓவரால் கன்வர்ஷன் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து ஒன் பாஸ் கன்வர்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கன்வர்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் தட் இஸ் கன்வெர்ட்டட், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்டில் எவ்வளோ ரியாக்டன்ட் ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து கன்வர்ஷன். ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, ஃபீடில் வந்து ரியாக்டன்ட் 50 kg இருக்குது, வெளில ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ரியாக்டன்ட் 20 kg இருக்குது, அப்போ இங்கே எவ்வளோ கன்வர்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 50 - 20 பை ஒரிஜினலாக ஃபீட் பண்ண ரியாக்டன்ட் அமௌண்ட் 50, இங்கே வந்து கன்வர்ஷன் வந்து 0.6, அதே பர்சன்டேஜில் சொன்னோன்னா 60% கன்வெர்ட் ஆகிருக்கு. அடுத்து ஓவரால் கன்வர்ஷன் அண்ட் ஒன் பாஸ் கன்வர்ஷன் சொல்லியிருக்காங்களா, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ரெண்டு யூனிட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ரியாக்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே யூனிட்டை கன்சிடர் பண்ணி அதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ ஃபீட் உள்ளே போகுது அண்ட் டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட் வெளில வருது அப்படின்றத பேஸ் பண்ணி கன்வர்ஷன் கல்குலேட் பண்ணோன்னா அது வந்து ஓவரால் கன்வர்ஷன். அதாவது இருக்க எல்லா இண்டிவிஜுவல் ப்ராசஸையும் ஒரே ப்ராசஸை கன்சிடர் பண்ணி அதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஃபீட் உள்ள போகுது அண்ட் வெளில எவ்வளோ ப்ராடக்ட் வருதுன்றத பேஸ் பண்ணி கன்வர்ஷன் கல்குலேட் பண்ணால் அது ஓவரால் கன்வர்ஷன். அப்படி இல்லாமல் வெறும் நம்ம அந்த ரியாக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி ரியாக்டருக்கு எவ்வளோ ஃபீடு உள்ள போகுது, ரியாக்டர்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வெளில வருது, ஸோ அதை பேஸ் பண்ணி கன்வர்ஷன் கல்குலேட் பண்ணால் அது ஒன் பாஸ் கன்வர்ஷன். இது சிங்கிள் பாஸ் கன்வர்ஷனும் சொல்லுவாங்க. சரி, சொல்யூஷன் போவோம். ஸோ இங்கே சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ஒரு பேசிஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேசிஸ் வந்து 100 kg/h ஆஃப் பியூர் எல் ஃபெட் இன்டு தி ரியாக்டர்னு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபீட் எஃப் ஃப்ளோ ரேட் வந்து 100 kg/h, அப்புறம் இது வந்து டோட்டலாக வந்து பியூர் எல் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து எல்லோட ஃப்ளோ ரேட் வந்து 100 kg/h இன் ஃபீட் ஸ்ட்ரீமில். ஸோ எம் வந்து இங்கே வந்து எதுவுமே இல்லை, ஸோ அது வந்து எம் வந்து 0 kg/h. சரி, அடுத்து ஓவரால் கன்வர்ஷன் வந்து 30% சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது கேல்குலேஷன் போவோம். ஸோ இங்கே ஓவரால் கன்வர்ஷன் சொல்லும்போது இருக்க எல்லா ப்ராசஸையும் ஒரே ப்ராசஸாக ஒரே யூனிட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீடு உள்ள போது ஒரு ப்ராடக்ட் வந்து வெளில வருது. ஸோ இங்கே மாஸ் பேலன்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஃபீடு எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபீடு வந்து 100 kg/h, ஸோ பி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 100 kg/h. அடுத்து ஓவரால் கன்வர்ஷன் வந்து 30% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதுனா என்னென்னு பார்த்தோன்னா, ஓவரால் கன்வர்ஷன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எல் இன் ஃபீட் மைனஸ் அமௌண்ட் ஆஃப் எல் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை அமௌண்ட் ஆஃப் எல் இன் ஃபீடு. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் வந்து சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா ப்ராடக்ட்டில் வந்து 70 kg/h வந்து எல் இருக்குது. ஓகேவா, ஸோ கன்வர்ஷனாக ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது ஃபீடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்குது மைனஸ் ப்ராடக்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்குது டிவைடட் பை ஃபீல்டில் இருக்க அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட், இது வந்து கல்குலேட் பண்ணால் வர வேல்யூ தான் வந்து கன்வர்ஷன். ஸோ ஓவரால் கன்வர்ஷன் சொல்லும்போது இந்த இனிஷியல் ஃபீட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ தான் 30% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா எல்லோட வேல்யூ இன் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 70 kg/h இருக்குது. ஸோ ப்ராடக்டோட டோட்டல் ஃபுல் ரேட் வந்து 100 kg/h, எல் 70 kg/h, ஸோ மீதி வந்து 100 - 70 30 kg/h வந்து எம். ஓகே, ஸோ அடுத்து ரீசைக்கிள் பார்த்தோன்னா க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாஸ் ஃபுல் ரேட் ஆஃப் ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் மாஸ் ஃபுல் ரேட் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்ட்ரீம். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி அதாவது ப்ராடக்ட் ஸ்ட்ரீமோட ஃப்ளோ ரேட் வந்து 100 kg/h, அதில் 20% வந்து 20 kg/h வந்து ரீசைக்கிள் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து இந்த ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் அண்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ரீம் ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரீம்லேருந்து தான் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல்என் ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல்என் ப்ராடக்ட் ஸ்ட்ரீம். ஸோ ப்ராடக்ட் ஸ்ட்ரீமில் வந்து எவ்வளோ எல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராடக்ட் ஸ்ட்ரீமில் வந்து எல் 70 இருக்குது, டோட்டல் ஃப்ளோ ரேட் வந்து 100 kg. ஸோ அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து 0.7. ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஆறில் வந்து ரீசைக்கிளில் எவ்வளோ எல் இருக்குது அப்படின்னு கல்குலேட் பண்ணோன்னா 0.7 × 20 14 kg/h வந்து எல் இருக்குது இன் ரீசைக்கிள் ஸ்ட்ரீம். ஓகே, ரீசைக்கிள் ஸ்ட்ரீமோட டோட்டல் ஃப்ளோ ரேட் வந்து 20 kg/h, அதில் எல் வந்து 14 kg/h இருக்குது. ஸோ மீதி 20 - 4 = 14 இஸ் ஈக்குவல் டு 6 kg/h வந்து எம். ஸோ ரீசைக்கிள் ஸ்ட்ரீமில் வந்து 20 kg/h, அதில் எல் 14 kg/h அண்டு எம் வந்து 6 kg/h. சரி, அடுத்து ஒன் பாஸ் கன்வர்ஷன்.
ஸோ ஒன் பாஸ் கன்வெர்ஷன் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதாவது அந்த ரியாக்டருக்கு இம்யூனிட்டாக உள்ளே வர ஸ்டீம் அண்ட் இம்யூனிட்டாக வெளில போகிற ஸ்டீம், இங்கே இருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒன் பாஸ் கன்வெர்ஷன். ஸோ அதனால் வந்து இந்த ரியாக்டருக்கு இம்யூனிட்டாக உள்ளே வரது வந்து ஏனோ, ரியாக்டர்லேருந்து இம்யூனிட்டாக வெளில வர ஸ்டீம் வந்து பீனோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஏ அண்ட் பி, அப்புறம் இந்த ஏ அண்ட் பியில் எவ்வளோ எல் அண்ட் எம் இருக்குன்றதை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரீசைக்கிள் ப்ளஸ் ஃபீடு அந்த ரெண்டு ஸ்ட்ரீமும் மீட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் பேலன்ஸ் போடுவோம். அது பார்த்தோன்னா ஏ சீக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஆர், சரியா? அதாவது எஃப் வந்து இன்லெட்டு அண்ட் ஆர் வந்து இன்லெட்டு, அதுலேருந்து வெளில வர அவுட்லெட் வந்து ஏ. ஸோ வந்து இங்கே வந்து ஏ சீக்குவல் டு 100 + 20 120 kg/h. அடுத்து அதே பாயிண்டில் எல்லுக்கு மாஸ் பேலன்ஸ் போட்டோன்னா ஃபீடில் வந்து எல் வந்து 100 kg/h இருக்குது, ஆரில் வந்து 14 kg/h. ஸோ ஏல வந்து டோட்டலாக எல் வந்து 114 kg/h இருக்கும். அடுத்து எம்க்கு மாஸ் பேலன்ஸ் போட்டோன்னா ஃபீடில் எம் வந்து 0, ரீசைக்கிளில் எம் வந்து 6, ஸோ வந்து 6 kg/h இருக்கும். சரி, ரீசைக்கிளில் வந்து எம் வந்து 6 kg/h, டோட்டலாக 6 kg/h இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த ரீசைக்கிள் அண்டு ப்ராடக்ட் இது ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ் பேலன்ஸ் போட்டோன்னா பி சீக்குவல் டு பி ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 + 20 120 kg/h. ஸோ அங்கே வந்து எல்லுக்கு பேலன்ஸ் போட்டோன்னா ப்ராடக்டில் வந்து 70 kg/h இருக்குது, ரீசைக்கிளில் 14 kg/h விச் இஸ் ஈக்குவல் டு 84 kg/h, அண்ட் எம்முக்கு மாஸ் பேலன்ஸ் போட்டோன்னா 30 + 6 = 36 kg/h. ஸோ இந்த வேல்யூஸும் வந்து டேபிள் ஃபீட் பண்ணிட்டோம். அடுத்து ஒன் பாஸ் கன்வெர்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பாஸ் கன்வெர்ஷன் வரும்போது அந்த ஏ அண்ட் பியில் இருக்க எல்லோட வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி ஒன் பாஸ் கன்வெர்ஷன் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் பாஸ் கன்வெர்ஷன் சிக்கல் டு ஏல இருக்க ரியாக்டண்ட்டோட டோட்டல் அமௌண்ட்டு, அதாவது 114 kg/h மைனஸ் பியில் இருக்க எல்லோட வேல்யூ 84 டிவைடட் பை ஏல இருக்க எல்லோட வேல்யூ. ஸோ இது வேல்யூஸ்னால் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 114 - 84 டிவைடட் பை 114 விச் இஸ் ஈக்குவல் டு 30/114 விச் இஸ் ஈக்குவல் டு 0.26, ஆர் பர்சன்டேஜில் சொன்னோன்னா 26.31 வந்து ஒன் பாஸ் கன்வெர்ஷன். சரி, இந்த ஒன் பாஸ் கன்வெர்ஷனோட வேல்யூ வந்து 26.31 இருக்குது. சரி, இப்போ இங்கே எதுக்கு வந்து ரீசைக்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரால் கன்வெர்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 30% இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, வெறும் நம்ம வந்து ரியாக்டர் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு வர கிடைக்கக்கூடிய கன்வெர்ஷன் வந்து 26% தான் இருக்குது. ஒரு ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் இன்க்ளூட் பண்ணதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ஷன் வந்து 30% இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கன்வெர்ஷனோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு ரீசைக்கிள் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவெஸ்டனில் கேட்ட வேல்யூ வந்து ஒன் பாஸ் கன்வெர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 26.31% ஆர் 0.2631. ஓகே, வேறு ஏதாவது வந்து குவெஸ்டின் சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீரீஸில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.